வணக்கம், ரம்யா நம்பீஷன் ஹியர். ஸோ மலை மலர் நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ், நான் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் பேசுகிறேன். சிலுக்வார் பட்டி சிங்கமுக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த சிலுக்குவார்பட்டி சிங்கமில் 4 சாங் இருக்குது, எல்லாமே வந்து ஜாலியான சாங்ஸ் தான். இந்த படத்தோட மூடு பார்த்திங்களா, ஒரு கமர்ஷியல், அதாவது நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டு இந்த ஹாலிடே டைமில் வந்து நீங்கள் நல்லா ஜாலியாக பார்க்குற படம் இது. ஸோ நம்ம சாங்ஸும் வந்து அதே மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மூடில் தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி பண்ணியிருப்பேன் நிறைய லவ் சாங்ஸு, இன்டென்ஸான ஒரு லவ் ரொமான்டிக் மூடில் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி, ஜாலியாக கொண்டாடுற மாதிரி சில பாட்டெலாம் இருக்கும். ஸோ இந்த 4 வந்து அந்த மூடில் தான் இருக்கும். ஸோ செல்லா சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது 4 பாட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு, எல்லாமே வந்து ஜாலியான ஃபீல் தான். மெயினாக என்னென்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஃபோக் சப்ஜெக்ட், இது சிலுக்குவார் பட்டியில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. அவர் மெயின் ஹீரோவே வந்து காமெடி போலீஸ். நீங்கள் ராட்சசனில் வந்து சீரியஸ் போலீஸ் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து அப்படி உல்டா காமெடி போலீஸ் அவர். ஸோ நீங்கள் வந்து அந்த மூடுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சாங்ஸ் வேணும்னு சொல்லும் போது, நானே வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் ஒரு 2-3 சாங்லாம் ஒர்க் பண்ணி அவங்க ஒன்று காட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நானே இல்லை சார், இன்னொன்று ட்ரை பண்ணலாம், இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலான்னு சொல்லி நானும் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லா பாட்டு நல்லாவே வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கு விஷ்ணு சார் ரொம்ப நாளாக தெரியும். ஆக்சுவலாக நான் வந்து காஞ்சனா 2 டைமில் வந்து அந்த வாயாயம் வீரா பாட்டு வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு யூடியூபாக போட்டிருந்தேன், போட்டதுக்கப்புறம் படத்தில் வந்தது அந்த சாங்கு. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் விஷ்ணு சார் வந்து அந்த காஞ்சனா 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்தார் என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்து, பிரதர் உங்கள் சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம் ஃப்யூச்சர்லாம் சொல்லியிருந்து என்னோடய சில பாட்டெலாம் ப்ளே பண்ணி காட்டியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு, சரி சார் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 3 ஆல்பம் கோட்டு, கவலை வேண்டாம், வீரா இந்த சாங்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, பக்கா பிசி படம், நல்ல ஹியூமர், காமெடி, என்டர்டெய்னர், ஆக்ஷனும் இருக்கும், லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணால் இந்த படத்தோட கலர் மாறும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர் வந்து இவோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா விஷ்ணு விஷால் சார் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து விஷ்ணு விஷால் சார் படமா, அப்போ கண்டிப்பாக எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவர் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ மெயினாக சீன் தான் சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்கு. அப்புறம் பாட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு டியோரியோ சாங்லாம் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த செம்ம ஜாலியாக படத்தோட இன்ட்ரோவிலே வந்து ஒரு டான்ஸ் சாங் வருது, செம்ம ஜாலியாக அவரே போலீஸ் கெட்டப்லேயே நான் ஆட போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவே ஒரு சம்மஜம் இதுவாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்தது. ஸோ ஓகே பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டியோ ரியோ டியான் மாட் அந்த லைன் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஃபுல் டீமுக்கே ரொம்ப பிடிச்சது அந்த சாங். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து செல்லா சார் சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கு யார் வைக்கலாம் அந்த, ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து திருவிழா சாங் மாதிரி வரும், அண்ட் ஒரு டான்ஸர் வருவாங்க, டான்ஸரோட விஷ்ணு சார் ஆடுவார், கருணாகரன் சாரும் ஆடுவாங்க. ஸோ அதில் வந்து ஓவியா மாதிரி ஒரு ஹீரோயின் ட்ரை பண்ணலாமான்னு செல்லா சார் சொல்லும் போது விஷ்ணு சார் அவங்களே கேட்கலான்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டு கேட்டு பிடிச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு அமைஞ்சிது. ஸோ எல்லாமே சுச்சுவேஷன் பண்ணி சாங் அமைஞ்சு, சரி ஓகே இதை எப்படி பெட்டராக பண்ணலாம்னு எடுத்துகிட்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரவைஸ் பண்ணி வந்திருந்தாங்க எல்லாமே. அடுத்தது வந்து நான் வந்து ஆர்ஜே பாலாஜி சாரோட எல்கேஜி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், இப்போ தான் ஒரு சில நாள் முன்னாடி பார்த்துருந்தேன், சூப்பராக வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு ஆக்டராக நீங்கள் ஐ திங்க் பார்ப்பீங்க. ஸோ ஆல்பமும் ரொம்ப ஒரு 5 சாங் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த ஆல்பமில். ஏன்னா சில லாங் லாஸ்டிங் நம்பர்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் ஜாலியான ஒரு ஹியூமரும் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்த விஷயம் கூட இருக்குது இதில். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஸ்கூல் டைமில் தான் எல்லோரும் பேண்டில், அனிருத், அப்புறம் நான், அப்புறம் விவேக் மோகன் உங்களுக்கு தெரியும் கம்போசர்ஸ் அவங்க, அப்புறம் எல்லோரும் ஒரு ஒரு பேண்டில் இருந்தோம், ஜிங்ஸ் அப்படின்னு ஒரு கர்நாடிக் ஃபியூஷன் பேண்டில். ஸோ ஸ்கூல் டைமில் எல்லோரும் ஜாலியாக இந்த கல்ச்சரஸ்லாம் போயிட்டு மியூசிக் வாசித்து ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வி ஆல் பிரான்ச்ட் அவுட் இண்டிவிஜுவலி. ஸோ நான் தனி கம்போசர் ஆகிட்டேன், அனிருத் தனியாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, விவேக் மோகனும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து எப்போவுமே இந்த ஸ்டூடியோஸில் தான் மீட் பண்ணுறது, அந்த எல்லோரும் ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸ், சில ஸ்டூடியோஸ் இருக்கும் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அங்கே தான் மீட் பண்ணுறது, அண்ட் எல்லாம் வி ஆல் விஷ் ஈச் அதர் த பெஸ்ட் அண்ட்
ஈச் அதர்ஸோட ஒர்க் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அனிருத் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும், விவேக் பண்ணுறது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அவங்களும் என்னோடய ஒர்க் கேட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ட்ராக்ஷன். ஆமாம், எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கும் பண்ணியிருந்தேன், ஆக்சுவலாக கண்ணே கண்ணே அப்படின்னு ஒரு சாங் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து யூஸ்வலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மியூசிக் டைரக்டர் தான் நிறைய வெளில வரமாட்டாங்க. இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் வந்து இந்த டிவி சேனலில் வருவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ நானும் இந்த டைமில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் பண்ணுறேன். ஸோ நானும் வீடியோவில் இருப்பேன், நானும் பாடிட்டுருப்பேன். ஸோ அதனால் பீப்புள் ஸ்லோலி சரி ஓகே, இந்த இந்த வாய்ஸுக்கு இவர் தான் நான் மூஞ்சி, இந்த மியூசிக்கு இந்த மூஞ்சி தானா அப்படின்னு ரிலேட் பண்ண முடியுது இப்போ தான் ஸ்லோவாக. ஸோ அது ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஆமாம், இன்னும் ஒரு ரெண்டு சாங் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சோனி மியூசிக் கிட்ட தான் நான் பேசிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்கு. மாலை மலர் வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்து சில்க்வார்பட்டி சிங்கம் வந்து December 21st ரிலீஸ் ஆகுது. நானே உங்கள்கிட்ட ஒன்று விஷயம் சொல்லணுன்னா, இந்த படம் நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது என்னோடய ஃபுல் டீம் பார்த்துட்டு ஒரே சிரிப்பு, ஆக்சுவலாக அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ உண்மையாகவே நான் வந்து அவ்வளோலாம் ரொம்ப காமெடிக்கெலாம் சிரிக்க மாட்டேன், பட் இது ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணதுனால நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் தியேட்டரில். உங்கள் ஃபேமிலியோட பசங்க எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால தான் சொல்ல, கண்டிப்பாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் எல்லோரும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக போங்க. டெஃபினெட்லி நீங்கள் தியேட்டர் விட்டு ஒரு ஸ்மைலோடு தான் வெளில வருவீங்க. ஸோ December 21st மறந்துடாதீங்க, போய் பார்த்துருங்க படத்தை. தேங்க்யூ. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.